ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30. சூப்பரான ஜாப்பனீஸ் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா பார்த்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் பார்ட். ப்ரீவியஸ் பார்ட் சாப்டர் 9 பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். நான் அதோட கண்டினியூட்டி தான் இது. இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட்டை பார்க்க போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம எல்டி எகெயின் லேபுக்கு வர சமயத்தில் அங்கே வேறு யாருமே இல்லை, அசிஸ்டன்ட் மட்டும் தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லேபில் நம்ம எல்டியும் அசிஸ்டன்ட்டு பேசுறது, அந்த பக்கம் ப்ரொஃபஸரும் சயின்டிஸ்ட்டும் பேசுறது, மாறி மாறி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சீன்ஸ் வேணால் நான் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சாலும் ரெண்டு பேர் பேசுகிற கண்டென்ட்டும் ஒன்று தான். விக்டிம் 2 இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்குறதுக்கு, என் கம்பெனியில் தான் வேலை செஞ்சான், ஒர்க் சம்மந்தமாக ஒரு சின்ன தப்பு, அதை பற்றி தான் பேசணும். ஆனால் போகிறப்ப அவன் சாட்டிஸ்ஃபையாக ஓகே நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தான் சயின்டிஸ்ட்னு சொல்லி போனான் அப்படிங்கிறாங்க. இப்போ விக்டிம் 1 அப்படின்னு கேட்க, அது எனக்கே ஷாக், அது எப்படி நடந்ததுன்னு தெரியல அப்படிங்க. இந்த பக்கம் சயின்டிஸ்ட்டுக்கும் ப்ரொஃபஸருக்கும் இருக்கக்கூடிய இந்த வாய்க்கா தகராறு தான் நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் நிறைய சயின்டிஃபிக் நேம் எல்லாம் சொல்லுவாங்க, எல்டிக்கு சுத்தமாக புரியாது. இந்த ரெட் மெர்குரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி அதை ஒரு அழிவின் ஆயுதமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நினச்சிருப்பாங்க. அந்த ரிசர்ச்சில் ரொம்ப வந்து அவரோட லைஃபையே வந்து ஈடுபடுத்திட்டு இருப்பாரு. அதே ரிசர்ச் டீமில் மெம்பராக இருந்தவர் தான் நம்ம ப்ரொஃபஸர். அதே கேள்வியை தான் இந்த பக்கம் ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க, இன்னுமா ரெட் மெர்குரியை நீங்கள் இன்னும் இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆயுதமாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சரும் கிடையாது. இப்படி மாறி மாறி காட்டிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த சயின்டிஸ்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது வந்து சரியானது கிடையாது, இந்த ரெட் மெர்குரியை நாம வந்து ஒரு அழிவின் ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து மனித குலத்துக்கு எதிரானதாக மாறிடும், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும்தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற ட்ராபேக் எல்லாத்தையும் நம்ம ப்ரொஃபஸர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த ரிசர்ச்சை மேற்கொண்டு தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமும் கேன்சல் பண்ணியிருக்கோம். நம்மளை விட சின்ன பையன் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி நம்மளை ஜெயிச்சிட்டானே அப்படிங்கிறது தான் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு பயங்கரமான கோபம். அதனால ஒரு ரிசர்ச்சையும் முடிச்சுட்டு எல்லாம் கெட்டு ஒளிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டிலேருந்தே போயிருப்பார். ப்ரொஃபஸருக்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் இடையில என்ன வாய்க்கார் தகராறு அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்டிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் சயின்டிஸ்ட் கேட்குறாங்க, என் கண்டுபிடிப்பில் என்னடா குறைச்சல் அப்படின்ட்டு தனா வெட்டா கேட்குறதுக்கு, இதை பாருங்கள் தப்பானவங்க கையில் அது கிடச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் போதும், அந்த ஸ்மால் ஸ்கேலே பெரிய நியூக்ளியர் பாம் அளவுக்கு ரியாக்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தப்பு, நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மனுஷங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி, நம்ம ஜென்ரேஷனை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, நம்ம நாட்டை மற்ற நாடுகளில் இருந்து முன்னிலைப்படுத்தி காட்டுற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு. ஆனால் சயின்டிஸ்ட் அதுக்கு நேர் ஆப்போசிட், என்ன நடந்தாலும் சரி யார் அழிஞ்சாலும் சரி ஆனால் அந்த மிகப்பெரிய சக்தியை நான் தான் கண்டுபிடிச்சதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். இப்போ நம்ம எல்டிக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது, ஓகே இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்கிறப்போ இதுக்குள்ளே நாம் ப்ரொஃபஸர் இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் சயின்டிஸ்ட் பிடி கொடுக்காமே பேசுகிறாரு, கடைசியில் எதுக்காக வந்திருக்கேன், நான் கடைசியில் விக்டிம் 2 பார்த்தது அன்னைக்கு தான், அதுக்கப்புறமாக நான் ஜப்பான்லேயே இல்லை, கான்ஃபரன்ஸ்க்காக நான் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சயின்டிஸ்ட், நான் அதை வந்து நம்புகிறேன் ஏற்றுக்கிறேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை சஸ்பெக்டாக நினைக்கிறேன், விக்டிம் 2 இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க, அவர் இங்கேருந்து உயிரோட போகலை, அவர் இறந்திருக்காரு அப்படின்னு நான் உங்களை சஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இந்த டைம் நான் கரெக்டாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், பட் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்க. சயின்டிஸ்ட்டு இருந்துட்டு ஏதோ தீசிஸ் சப்மிட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் போடுற மாதிரி, கரெக்டு தான் உன் தீசிஸ் தியரியெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ மாற்றி யோசிக்கணும், போற ஆங்கிள் தப்படா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ப்ரொஃபஸரை நம்ம எல்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தனியாக போய் விசாரிக்கிறாங்க, ப்ரொஃபஸர் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறது இல்லை. விக்டிம் 1 2 ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செஞ்சிருக்காங்க, அந்த கம்பெனியில் இருக்கிற மற்ற ஸ்டாஃப் கிட்ட விசாரிச்சாலும் எந்த பிரயோஜனமான தகவலும் கிடைக்கிறது இல்லை. கடைசியில் இந்த சயின்டிஸ்டே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன்னா கடைசியாக அவரு தானே இந்த விக்டிம் 2 கிட்ட பேசினது, அதனால அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் அப்படி நம்ம எல்டியை பார்த்துட்டு, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான நல்ல லேடியாக இருக்கேன், அதனால தான் ப்ரொஃபஸர் விழுந்து விழுந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு தேவை இல்லாமல் டாப்பிக்கை மாற்றுறாங்க. ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்வார் இல்லையா, வெளியே பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணணும்னா சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை கொண்டு வருவேன், இல்லைன்னா அடுத்தது என்னன்னு கேட்பேன். இப்போ எல்டி அதை யோசிச்சு பார்க்குறாங்க, இவர் டாப்பிக்கை மாற்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்படி விசாரணை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக்க சயின்டிஸ்ட் அவரோட வீட்டுக்கு வரப்போ செக்ரட்டரி அவங்க சிஸ்டமில் என்ன தியோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ வாய்ஸ் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கு, இவர் வந்ததும் அவங்க கிளம்ப ரெடி ஆறாங்க. இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரே கேள்வியை தான் திருப்பி திருப்பி கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஸ்ட், உங்களோட ஆராய்ச்சி தொடரணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணேன், இன்னும் பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த புள்ளை. ஏன் இந்த புள்ளை அப்படி சொல்லுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸரை தான் எல்டி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால் பார்க்குறதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறாங்க. நல்ல வேலை எல்டி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய், நான் என்ன பண்ணேன்னு தெரில, நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பட் இந்த கேஸை நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணி ஆகணும், நான் கூட போய் சயின்டிஸ்ட்லாம் பார்த்து பேசினேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே எல்டி எந்த ஒரு பதிலும் சொல்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக ப்ரொஃபஸர் நாளைக்கு காலையில் நான் சீக்கிரம் தெரிக்கணும், சில இடத்துக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போக வேண்டியதாக இருக்குது, நான் கிளம்பட்டுமா அப்படிங்க ப்ரொஃபஸருக்கு புரிஞ்சிருது, இவன் நம்மளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் கேட்ட எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீ பண்ணாதப்பே தெரியுது, நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு தெரில, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, இந்த கேஸுக்குள்ளே உன்னால் தான் வந்தேன், பட் இந்த மிஸ்ட்ரியை நீ ஏன் வேண்டான்னு சொன்னாலும் நான் என்னோட இஷ்டப்படி என் வழியில் நான் சால்வ் பண்ணிப்பேன்,
இதுக்கப்புறம் நீ என்ன பாக்கணுங்கிற அவசியமும் இல்ல, நான் உன்ன வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு திசையில போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்க்ல அந்த சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு செக்ரட்டரி பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பா இல்லைங்களா, அவ சூசைட் பண்ணி இறந்து கிடக்குறான். அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறம் அது சூசைட்னு பக்காவா தெரியுது. அவகிட்ட சூசைட் நோட்டும் இருந்திருக்கு. விக்டிம் 1-2 ரெண்டு பேரும் மர்டர் பண்ணது நான் தான். விக்டிம் 2-வை கன்னால ஷூட் பண்ணிருப்பா இல்லைங்களா, இப்ப அவ கையில இருக்கிறது அதே சேம் கன் தான். போலீஸ் கிட்ட தப்பிக்க முடியாது அப்படிங்கறதுனால சூசைட் பண்ணதாக அந்த சூசைட் நோட்ல இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த போலீஸ் சொல்ல நம்ம எல்டிஎல்ல இல்ல இம்பாசிபிள், இதுல என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு அவளால ஏத்துக்கவே முடியல. அங்க சயின்டிஸ்ட காட்டுறார், அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பவே தெரியுது அந்த செக்ரட்டரி பொண்ணு எது நைட்டு கிளம்புறப்ப சொல்லியிருப்பா இல்லையா, சயின்டிஸ்ட் நீங்க பீஸ்ஃபுல்லா உங்களோட ஆராய்ச்சியை தொடர்றதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் புரியுது அப்படின்னா இந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருக்காரு, அந்த பிரச்சனை அவருக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை சூசைட் பண்ணி எல்லா பள்ளியும் ஏத்துக்கிட்டான்னு தெரியுது. இது நம்ம ப்ரொஃபஸருக்கும் தெரிய வருது. வேற ஏதோ தீசிஸ் சம்பந்தமாக ஸ்டடிஸ் சம்பந்தமாக அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரொஃபஸர் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு கேன்சல் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. என்ன ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்க, நான் இப்போ ஜாகிங் போகிறேன், இல்லைன்னா நீங்களே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. அசிஸ்டன்ட்டுக்கு அவ்வளோதான், இவனை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோட்டை கழட்டி போட்டு உட்காந்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம எல்டி விட மாட்டேன்றா போலீஸ். ஆமாம், தயவுசெய்து பேசாமல் இருமா, கேஸ் சால்வ் ஆயிடுச்சுங்கிறதுக்கு முடியவே முடியாது, இல்லை நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் வராட்டாலும் சரி நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு. இதை பாரு, நீ ரொம்ப ஸ்டப்பனான பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். ஓகே, உன்னோட மனசாட்சிக்கு எது சரிப்படுதோ பண்ண அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் லேபில் அசிஸ்டண்ட்டுக்கு என்னதான் ப்ரொஃபஸர் மேலே கோவமாக இருந்தாலும் அவருக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணும். இந்த கேஸை முடிச்சாதான் நம்ம விஷயத்தை பார்ப்பார், நம்ம தீசிஸை பார்ப்பார், நாம இவர்கிட்ட இருந்து ட்ரெயினாக வெளியே போக முடியும், அதனால் நாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்டிக்கு என்னதான் வந்து ஒரு எந்த இருக்குது அவசர அவசரமா உன்னை பண்ணணும்னு நினைக்கிறாலே தவிர அதை எப்படி பண்ணணுங்கிறதுல கோட்டை விட்டுடுவா. விக்டிம் 2 அக்டோபர் 19 தேதிக்கு முன்னாடியே இறந்து போனதாக நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க அம்மாவுக்கு அக்டோபர் 31 தேதி வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, அம்மா ரெண்டு நாளா நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லி. அப்போ அந்த வாய்ஸ் மெசேஜ் யாரோ ஒருத்தவங்க மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆங்கிளில் யோசிக்கலை. ஆனால் இது எல்லாத்தையும் அந்த அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட சொல்ல, ஏன் எல்டி நீ சும்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க, நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இந்த வாய்ஸை வந்து யாராவது ஃபோர்ஜரி யூஸ் பண்ணுறாங்களா மாற்றி யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே போனால அப்படிங்க இப்போ தான் எல்டிக்கே ஆமால அப்படின்னு உதைக்குது. எகைன் ப்ரொஃபஸர் லேபுக்கு வந்துட்டாரு, எங்கே போனார் எங்கே சுற்றிட்டு வந்தார் அப்படின்னு தெரியல, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் எடுக்க போனேன்னு மட்டும் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்து போன இடத்துல பாம்பு பிளாஸ்ட் அந்த மாதிரி இருந்தது, ஆனால் பாம்பு பிளாஸ்ட் ஆனதுக்கான தடையும் அங்கே இல்லை. சோடியம் இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தும், ஆனால் அங்கே சோடியம் இல்லை. சோடியத்தால் இவ்வளோ பெரிய பிளாஸ்டை கிரியேட் பண்ண முடியாது. அப்படின்னா வேற என்ன என்ன ஏதோ ஒன்று அன்னோன் மெட்டல் மெட்டீரியல் இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு, அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடக்க சீனியர் கிட்ட இருந்து ப்ரொஃபஸருக்கு கால் வருது. விக்டிம் 1-ஓட கேஸ் இவர் தானே விசாரிக்கிறாரு. விக்டிம் 1 இறந்து போன சமயத்தில் அவன் கொஞ்ச நாளைக்கு முடிந்த கம்பெனியில் வேலை விட்டு நின்றுருக்கான். அவனுக்கும் விக்டிம் 2-க்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கு. கரெக்டாக விசாரிச்சப்போ தான் தெரிய வருது, விக்டிம் 1 வெப்பன் டீலர்ஸ் கிட்ட கான்டாக்டில் இருந்திருக்கான். ஏன்னு தெரியல, அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ப்ரொஃபஸர் பார்க்க. இந்த பக்கமாக விக்டிம் 2-ஓட வாய்ஸ் தான் அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு அவன் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிச்சது ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் விக்டிம் 2 பாடின பாட்டு வீடியோலலாம் அவர் பேசியிருப்பார் இல்லையா, அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சு இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸர், நான் ஒருவேளை டோட்டலாக தப்போ, நான் தப்பான ஆங்கிளில் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறப்போ சயின்டிஸ்ட் சொன்னது ஞாபகம் வருது. அவர் தான் சொல்லியிருப்பார், ஏதோ பெருசாக தீசிஸ் சப்மிட் பண்ண மாதிரி உன்னோட தியரி தீசிஸ் எல்லாம் நல்லா தான் போயிருக்கு, பட் நீ வேறு மாதிரி மாற்றி யோசிக்கணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ தான் நம்ம ப்ரொஃபஸருக்கு அதில் ஏதோ ஒரு வந்து உள்கூத்து இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ தான் போர்டில் என்னத்தையோ பார்க்குறாரு, அதுக்கப்புறம் என்னென்னத்தையும் எழுதுறாரு, எதையோ கண்டுபிடிச்சாரு. அவங்க அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயெல்லாம் ஒரு ஃபோட்டோவை கொடுக்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது விக்டிம் 1 and 2 ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ரெண்டு பேருக்கு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் சண்டையும் வந்திருக்கு. என்ன ப்ரொஃபஸர் அப்படிங்க, கரெக்டாக அந்த ஃபோட்டோ பாரு, பின்னாடி சூப்பர் என்ஏகேன்னு எழுதியிருக்கு. இது ஒரு வகையான நியூக்ளியர் வெப்பன் மாதிரி இருக்கக்கூடிய சோடியம், இது அண்டர் டெவலப்பில் தான் இருந்தது, ஆனால் விக்டிம் 2 இதை மேக் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனால் முடியும்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் இந்த வாய்ஸை டெஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவர் சொல்கிறார் ஆமாம்மா லைட்டாக மாடிஃபை நடந்திருக்கு, அவரோட ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட. இந்த பக்கம் அதே லேக்கில் விக்டிம் 1 இறந்து போனப்போ ஆன பாம்பு பிளாஸ்ட் மாதிரியே ஒரு பிளாஸ்ட் நடக்குது, இதை பண்ணி டெஸ்ட் பண்ணுறது நம்ம ப்ரொஃபஸர் அவங்க டீம் தான். இப்படி நம்ம எல்டி கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் சீனியர் கிட்ட கொண்டு சொல்கிறாங்க. விக்டிம் 1-2 ரெண்டு பேரும் இறந்து போனது, ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு இதெல்லாம் ஒத்து போகிறதால ரெண்டு கேஸுமே ஒரு பெரிய டீம் விசாரிக்குது. அந்த டீமில் சீனியர் நம்ம எல்டின்னு சில போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே எல்டி லேட் ஆச்சு, நீ கிளம்புன்னு சீனியர் சொல்கிறதுக்கு, இல்லை சார் நான் இருக்கேனே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ ராத்திரி பகலும் பார்க்காம நிறைய ஒர்க் பண்ணியிருக்க, நீ கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு வேறு கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதாவது நவம்பர் மாதம் ஆரம்பிச்ச இந்த கேஸு அப்படியே டிசம்பர் மந்த்துக்கு வந்துடுச்சு, விடிஞ்சா கிறிஸ்மஸும் கூட. நம்ம எல்டி வெளியே வர சமயத்தில் ப்ரொஃபஸர் கிட்டேருந்து கால் வருது. எல்டி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் முக்கியமாக பேசணும்,
ஃபோனில் முடியாது, லேபுக்கு வரியான்னு சொல்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் ப்ரொஃபஸர் இப்போ தான் லேபுக்கு வரார். அவர் லேபுக்கு வர்றப்போ ஷாக்கு, அங்கே ஏற்கனவே சயின்டிஸ்ட் உட்காந்துட்டு இருக்காரு. சயின்டிஸ்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, என்ன தம்பியெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்குங்கிறதுக்கு, ஆமாம் விக்டிம் டூ அவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். இதோ இதுதான் சூப்பர் என்ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாட்டில் எடுத்து காட்டுறாங்க. இது கிட்டத்தட்ட நியூக்ளியர் வெப்பன் மாதிரி இது வந்து வேலை செய்யும், போடியமை வச்சு கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்கும். விக்டிம் ஒன் இறந்து போகிறப்போ இதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தான் என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டுறாங்க. விக்டிம் ஒன் விக்டிம் டூ கண்டுபிடிச்சதை வச்சு வெப்பன் டீலர்ஸ் கிட்ட பேசி பணம் பார்க்கலான்னு பார்த்துருக்கான். அது சயின்டிஸ்டுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த சூப்பர் என்ஏகேவை வச்சு அவன் அங்கே போட்டு தள்ளிட்டாங்க. சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக தான் கண்டுபிடிச்சது ஒரு நியூக்ளியர் வெப்பனாக இந்த சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே அப்புறமாக தான் விக்டிம் டூக்கு தெரிய வந்திருக்கு. சயின்டிஸ்ட் நீங்கள் பண்ணுறது தப்பு, அவன் வெப்பன் டீலர் கிட்ட போனால் இங்கே இன்னொரு நாட்டோட இராணுவத்துக்கிட்ட போனீங்கன்னா இது மிகப்பெரிய அழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கான். இப்போ வாசல்லையே வச்சு நடந்த வாக்குவாதத்தை தான் அப்போ போனவங்க பார்த்து ஐ விட்னஸாக சாட்சி சொல்லியிருக்காங்க. அதாவது அக்டோபர் 13 விக்டிண்டும் சயின்டிஸ்டை வந்து பார்த்துருக்காங்க. சயின்டிஸ்ட் உள்ள கூப்பிட்டுருக்காரு, அப்போவே ஷூட் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டாரு. ஏன்னா அவருக்கு வேணுங்கிறது அவருக்கு கிடச்சிருச்சு. நான் சயின்டிஸ்ட் பண்ண வேண்டிய வேலையும் அவன் தடுத்துருவானோன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டாரு. அன்னைக்கே விக்டிம் டூவோட பாடியை நம்ம சயின்டிஸ்ட் டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் இல்லை 2-3 நாள் கழிச்சு டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அக்டோபர் 19 டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 19 தான் அந்த லேக்ல மின்னல் தாக்கியிருக்கு. அந்த விக்டிம் டூவோட முகத்துல அந்த லைட்டான தாக்கரம் பட்டு அந்த ஷாக்வேனால மோல்டு வந்து அந்த மாதிரி முகத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆனது. சயின்டிஸ்ட் என்னமோ சொல்ல வர இருங்க என்ன முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 21 அக்டோபர் 21 விக்டிம் டூ வீட்ல இருந்து கிளம்பினத அங்கிருந்து இன்சார்ஜ் லேடி பாத்திருக்காங்க. ஆனா அங்க கிளம்பினது விக்டிம் டூவே கிடையாது, உங்களோட செக்ரட்டரி தான் பைக் எடுத்துட்டு வந்திருக்கா. ஏன்னா ஃபுல்லா ஹெல்மெட் போட்டு அவன் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, அவன் பைக் எடுத்து ஓட்டிருக்கா, அதனால விக்டிம் டூ தான் அப்படின்ட்டு எல்லாம் நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விக்டிம் டூவோட அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி 2 வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் டூவோட வாய்ஸ்ல மெசேஜ் அனுப்பிச்சதும் உங்க செக்ரட்டரி தான். ஏன்னா விக்டிம் டூ உங்களை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு நிறைய டைம் வந்திருக்காங்க. அப்போ வாய்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் செக்ரட்டரிக்கு இருந்திருக்கு. அதை சாம்பிளை வச்சு தான் அதை மேக் பண்ணியிருக்கா. அவ்வளோதான் சயின்டிஸ்ட், என்னோட தீசிஸ் என்னோட தியரி எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணிட்டேன், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட மார்க் கேட்டு நிற்கிற ஸ்டூடெண்ட் மாதிரியே ப்ரொஃபஸர் நிற்கிறாரு. சயின்டிஸ்ட்டுக்கு வார்த்தையே இல்லை, ஒரு சின்ன ஃப்ளாக் கூட இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்னோட செக்ரட்டரியை நான் மர்டர் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாலாம், உங்களோட ரிசர்ச் தடப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பள்ளியும் அவையத்துக்கிட்டாலாம் அப்படிங்கிறதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்க. அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு சயின்டிஸ்ட்டை பிடிச்சிருக்கு. எந்த வகையில் பிடிச்சிருக்குன்னு தெரியல, அப்பா மாதிரி பார்க்குறாளா, இல்லை ஒரு குரு மாதிரி பார்க்குறாளா, இல்லை அந்த சயின்டிஸ்ட் மேலே அவளுக்கு காதல் இருந்ததா, அதை வந்து கிளாரிட்டியாக சொல்லலை. ஆனால் சயின்டிஸ்டோட ரிசர்ச் தடப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பழி எல்லாத்தையும் அவன் மேலே போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். இதோட கேஸ் முடிஞ்சிடும், சயின்டிஸ்ட் பாட்டுக்கு ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே வேற மாதிரி போய் தலைகீழாக மாறிடுச்சு. எல்லாருமே என்னோட ரிசர்ச் எதிர்த்தாங்க, ஆனால் மனசார புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட செக்ரட்டரி மட்டும்தான். அவள் இல்லாத ஃபியூச்சர் என்னால் நினச்சே பார்க்க முடியல. ஆனால் நான் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன், என்ன தெரியுமா, நாங்கள் இல்லைன்னா கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க பார்த்தீங்களா, அதனால் எதிர்பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரீனை விளக்குனா பயங்கர செட்டப்போட நம்ம எல்டியை ட்ராப் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. இந்த சயின்டிஸ்ட் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, எல்டிக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஏதோ லவ் இருக்கு, நாம செக்ரட்டரி இழந்துட்டு தவிக்கிற மாதிரி இவன் எல்டி இழந்துட்டு தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப்பே மேக் பண்ணியிருக்காரு. இது ஜஸ்ட் நியூக்ளியர் பாம் மாதிரியோ இல்லை டைம் பாம் மாதிரியோ ஃபிக்ஸ் பண்ணல, இதில் பல வேலைகள் இருக்குது. இதை கரெக்டாக டீஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா பாதி டோக்கியோ அழிஞ்சு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. 7854 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணாதான் இதை வெடிக்க விடாம தடுக்க முடியும். அந்த 7854 பாசிபிள் சொல்யூஷன்ஸ்ல ஏதோ ஒன்னு தான் கரெக்டா இருக்கும். அது என்னங்கறத நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சு முடிச்சிடு. இன்னும் சொல்ல போனா 3 கரெக்டா கண்டுபிடிச்சு முடிச்சாதான் நாளைக்கு உனக்கு மேரி கிறிஸ்மஸ், இல்லைன்னா உன் லைஃப்ல எப்பவுமே நோ மோர் கிறிஸ்மஸ் தான். இதுதான் என்னால உனக்கு முடிஞ்ச கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க அப்படியே ப்ரொஃபஸர் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. ஏதாவது சொல்லுமா ப்ரொஃபஸர்? சயின்டிஸ்ட் கேக்குறதுக்கு, உங்க ரிசர்ச்சால 2 போயிருக்கு, உங்க ரிசர்ச் ஏதோ பெருசா ஏதோ உலகத்தையே காப்பாத்த போற மாதிரி ஒருத்தி சூசைட் பண்ணி அந்த பழியெல்லாம் தம்மால போட்டுக்கிட்டே இருந்து போயிருக்கா, மனதில் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கில்ட்டா இல்ல, கடைசியில இது எல்லாமே தடுத்தது நான் தாங்கிற மாதிரி பழிய என் மேல போட்டுட்டு எதுவுமே தெரியாத இந்த பொண்ணையும் இந்த ட்ரிகர்ல மாட்டி வச்சுட்டு ஈஸியா தப்பிக்க பாக்குறீங்களா சயின்டிஸ்ட், நீங்க ஒரு ஃபெயிலியர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் வந்து ஃபெயிலியர் சயின்டிஸ்ட் தான், பட் நீ ஃபியூச்சரை கரெக்டாக ஷேப் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு, அந்த அளவுக்கு உன் எபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்மளோட எல்டினா ஓ ஒன் கத்திட்டு இருக்க, என்ன வாயில தான் கட்டுப்போட்டு வச்சிருக்காரே சொந்த ப்ரொஃபஸர். அதை அவுத்து விட அதுக்கப்புறம் பாட்டுக்கு காஃபி போட ஆரம்பிச்சிடுறாரு. ப்ரொஃபஸர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு செத்து போயிடுவேனா, என் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா, எனக்கு நீங்கள் தான் கால் பண்ணிங்கன்னு நினைச்சேன், கடைசியும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு கால் பண்ணது அந்த சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு இப்படி வந்து நான் ட்ராப்ல மாட்டிக்கிட்டேனே, சும்மா காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, நீங்க தான் ட்ரை பண்ணுங்க, இந்த மஞ்சள் ஒயரு பச்சை ஒயரு ப்ளூ ஒயரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட் பண்ணுங்க அப்படிங்க. இதை பாரு எல்டி, நீ நிறைய கார்ட்டூன்ஸ் பார்க்குற அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது.
பச்சை ஒயரை கட் பண்ணா பாம் நின்றுடும், ரெட் ஒயரை கட் பண்ணா பாம் வெடிச்சிடும், கடைசியில நம்ம திறமை மொத்தத்தையும் கொண்டு போய் இந்த ஃப்ளூக்ல எல்லாம் வைக்க முடியாது, இது அப்படிப்பட்ட சிஸ்டமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா அந்த சயின்டிஸ்ட். அதெல்லாம் வச்சு என்னத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு, போர்ட்ல எல்லாம் போய் என்னத்தையும் எழுதுறாரு. ஆக்சுவலா நம்ம எல்டி நம்மள மாதிரி, முக்கியமா என்ன மாதிரி, பிசிக்ஸ் சுத்தமா வராது. நம்மளுக்கு ஏதாவது பெருசா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத கிளாஸ் அப்படி கையை காலை கட்டி உட்கார வச்சு 24 மணி நேரம் எடுத்து எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கு எல்டிக்கு. எல்டிக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல, ஆனா இருந்தாலும் ரிசல்ட் நல்லா வரணும்னு நினைக்கிறான், ஏன்னா அவ உயிர் அவளுக்கு முக்கியமாச்சே. டோக்கியோல பாதி அழிஞ்சு போயிருமா, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. இங்கே இதை பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு, ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி எதையும் ஸ்ப்ரே பண்ணுறாரு, மேலே ஒரு சர்க்கியூட் மாதிரி இருக்குங்க, இருக்கிற ஒரு பகுதி லைட் அணையுது. அப்படின்னா என்ன, அது ஃபுல்லாக அணைஞ்சாதான் நம்ம எல்டியை வெளியே எடுத்துட்டு வர முடியும். ஆனால் அந்த லாக்குக்குள்ளேயே உட்காந்து இந்த மிஷினும் வெடிச்சு பாதி டோக்கியோவும் அழிஞ்சு போயிடும். அடுத்தது நம்ம எல்டி கையில் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு என்னென்னத்தையோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எல்டி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா, ஏன்னா உயிர் பயமாச்சே, சாகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணுங்கிற மாதிரி தொடர்ந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. ஆனால் ப்ரொஃபஸர் ரொம்ப கூலான பர்சன், அவள் பேசுறத காது வரைக்கும் மட்டும்தான் வாங்கிக்கிறார், அதையும் தாண்டி மூளைகளை கொண்டு போறதில்ல. இந்த சீன்ல தான் ஒரு முக்கியமான சீன் நடக்குது. ப்ரொஃபஸர் ஏதோ முடியலன்னா இங்கிருந்து ஓடி போயிடுங்களேன், எனக்கு நீங்க சாகிறத பார்க்க வேண்டாம் அப்படிங்க ப்ரொஃபஸரும் திரும்பி, அதேதான் எனக்கும், எனக்கும் நீ சாகிறத பார்க்க வேண்டாம், கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த ரொமான்டிக் டைலாக வைப்பாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பாக்கல. அந்த பக்கம் ஒரு சயின்டிஸ்ட் அப்படியே டைம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இந்த பக்கம் டைமும் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சில நிமிஷங்கள் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சாலும் 3 மணி நேரத்துல முக்காவாசி டைம் முடிச்சு போச்சு. என்னத்தையோ பண்றாரு, என்னென்னமோ ஆகுது, ஒரு டைம் ட்ரிகர் ஆகி நம்பர்ஸ் பாட்டுக்கு வருது, கடைசியில் அதையும் சால்வ் பண்றாரு. மேலே ரவுண்டா ஒரு பவுல் மாதிரி இருக்கும், ரெட் லைட் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ரெட் மெர்குரி. இந்த பவுலை நம்ம ப்ரொஃபஸர் எடுக்க அங்க டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, பார்த்தாங்க நிறைய ஒயர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. எல்டி, நானும் உன்ன மாதிரி கார்ட்டூன் ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கணும், ரெட் ஒயர் ப்ளூ ஒயர் இதெல்லாம் நானும் தெரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே நிறைய கருப்பு ஒயர் இருக்கு, அதில் ப்ளூ கலர் ஒயரும் ரெட் கலர் ஒயரும் இருக்கு. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்றை கட் பண்ணால் அந்த கனெக்ஷன் கட் ஆகி பாம் வெடிக்காது, தப்பான ஒயரை கட் பண்ணிட்டா அவ்வளோதான் வெடிச்சு சதறிடும். சில மசாலா படத்தில் வர கிளைமேக்ஸை வச்சுட்டீங்களேடா அப்படின்னு தான் நம்ம ப்ரொஃபஸருக்கே இருக்கு. வந்து இதுக்கு அதுக்கும் நடக்கிறாரு, யோசிக்கிறாரு, உட்கார்றாரு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் எல்லாரும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்டினா ப்ரொஃபஸர் இங்கிருந்து துரத்துறதுலே குறியா இருக்கா, நீங்களாவது ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரொஃபஸர் வந்து கேட்குற மாதிரி இல்லை, எல்டி உன்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு கேட்கறதுக்கு அதை கேட்குற நேரம் அது சாருங்கிறாங்க. சொல்லு, என்னதான் நடந்தாலும் கடைசியில் அதிர்ஷ்டத்தின் கையில் தான் நம்மளோட வாழ்க்கையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல பிங்க் அப்படின்னு சொல்கிறான். ப்ரொஃபஸர் முடிவு எடுத்துட்டாரு, செத்தா சாப்பிட்றோம் வாழ்ந்தா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஒயரை கட் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா அங்கே இருக்கிறது ப்ளூ கலர் ரெட் கலர் ஒயரு, ஆனால் ஃபேவரட் கலர் அப்படின்னு சொன்னதுக்கு பிங்க்னு சொன்னால் எல்டி, எந்த ஒயரை கட் பண்ணியிருப்பாருன்னு தெரியல, ஆனால் டைம் மீறி போயிடுது, கரெக்டான ஒயரை கட் பண்ணியிருக்காரு, பாம் வெடிக்கல. பார்த்தா அந்த கருப்பு கலர் ஒயருக்குள்ளே ஒரு பிங்க் கலர் ஒயர் இருந்திருக்கு, டைம் மீறி போச்சு, பாம் வெடிக்கல அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த பிங்க் கலர் ஒயரை கட் பண்ணதால பாம் வெடிக்கல. அப்புறம் அந்த லாக் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுது, அதுலேருந்து எல்டியும் வெளியே வந்துடுறா. எனக்கு இல்லாஜிக்காக பட்டது என்ன தெரியுமா, எல்டி இப்போ நடந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி எக்ஸ்பெரிமெண்டாக கிளாஸை எடுக்க ஆரம்பிக்க, ப்ரொஃபஸர் இப்போவே இது எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைங்கிறாங்க. நாளைக்கும் நான் உயிரோடு தான் இருப்பேன், வந்து உட்காந்து போதும் போதுங்கிற அளவுக்கு நீங்கள் கொடுக்குற லெக்சரை கேட்குறேன், பட் இப்போ என்ன அளவு விழுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மேலே சாஞ்சிட்டு மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டாளரா. ப்ரொஃபஸரும் ஷோல்டர் தட்டி கொடுத்து ஓகே ஓகே மேரி கிறிஸ்மஸ் அல்லாத அப்படிங்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. இடையில ஒரு சீனை நான் மறந்துட்டேன், அதாவது இந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் தொணத்தொணன் பேசியிருப்பா இல்லையா நம்ம எல்டி, அப்போ எதுக்காக நீங்கள் சயின்டிஸ்டோட அந்த ரிசர்ச்சை வந்து தப்பு இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருப்பா. ஆக்சுவலாக அதை நம்ம ப்ரொஃபஸர் பண்ணலையாம், அந்த சயின்டிஸ்ட் கூட இருந்த ரொம்ப நம்பகரமான ரைட் ஹேண்டாக ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பான், அவன் தான் இதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது தப்பாக போயிடும் அப்படிங்கிற தீசிஸையே ஃபுல்லாக ப்ரூஃப் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கான், அதனால தான் இந்த டீம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பகிரங்கமாக நம்ம ப்ரொஃபஸர் இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இது நம்ம ப்ரொஃபஸர் பண்ண வேலை தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் தப்பாக நினச்சிருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர் சொல்லுவார், அவர் ஒரு வாழ்நாளையே ஒரு ரிசர்ச்சுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு, அது நல்லதோ கெட்டதோ வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்காரு, அதுக்காக நான் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கணும். பட் ஒரு கண்டுபிடிச்ச விஷயம் தப்பு அப்படின்னா அது கவர்மெண்ட் தான் அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கணும், யாரோட உழைப்பையும் வந்து வீண் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இடையில சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், இப்படி கேஸ் முடிஞ்சிருச்சுங்களா, அதுக்கப்புறமாக ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கு, ஒரு ஏர் ஃப்ளோ ஆகிற இடத்துல வைக்கிறாங்க, அது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே நம்ம எல்டி வராங்க புது கேஸோட, இந்த வாட்டி நம்ம ப்ரொஃபஸரை விடவே கூடாது அப்படின்ட்டு அசிஸ்டன்ட்டு ஏதோ சொல்லி சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட பார்த்துட்டு போயிலிங்களா, அசிஸ்டன்ட் தடுக்க தடுக்க நம்ம எல்டி பட்டுக்கு பேசுவாங்க இல்லையா, ஒருத்த வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை மர்டர் பண்ணிட்டு ஜெனரல் வழி எகிரி குதிச்சோம் அப்படிங்க அசிஸ்டன்ட் இருந்துட்டு ப்ரொஃபஸர் நீங்கள் அந்த ஃபார்மில் போடுங்க, இதுக்கப்புறமாக நம்ம வேறு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அடுத்த தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால குறுக்கால பேசுறாரு. ஆனால் நம்ம எல்டி இருந்துட்டு தொடர்ந்து சொல்கிறான்,
அவன் மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா கஜனல் வழியே குதிச்சான், குதிச்சவன் கீழே வரல அப்படின்னு இப்ப எல்லாருமே ஷாப் ஆயிட்டாங்க, ஈவன் அசிஸ்டன்ட் கூட. ஆமா, காத்துல அப்படி மிதந்துக்கிட்டு காணாம போயிட்டான். இது இம்பாசிபிள் தானே ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுக்கு ஹைபோதிசிஸா அம்யூசிங் அப்படின்னு சொல்ல இங்க சீசன் ஒன் முடியுதுங்க. இந்த டிராமா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சீசன் டூ இருக்கிறதுனால இந்த டிராமாவை ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எதுவும் சொல்லல. இந்த ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கேஸுங்க. கடைசி 9th and 10th எபிசோடு மட்டும்தான் ஒரே கேஸை ரெண்டு எபிசோட சால்வ் பண்ணியிருந்தாங்க. இடையில ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அந்த அக்கா தங்கச்சி கேஸு. மற்றபடி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சீசன் டூ வேணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால சீசன் டூ அடுத்ததான் போஸ்ட் பண்ண போகிறேன். சீசன் டூ முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த கேஸ் பிடிச்சிருந்தது, எந்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நீங்கள் யோசிக்காத மாதிரி இதை சால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 டேக்கு அப்புறமாக சீசன் டூவை நம்ம பார்க்கலாம்.